தூங்கிட்டாங்க போல இருக்கு. வீடு நிசப்தமா இருக்கு. போலே சுவடி இதோ வர. சுய் முய் சுய்மா சுய் முய் கொய்மா சு நல்லா தூங்குங்க. இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ராத்திரி ஆயிரும். வாழ்க்கை தீராத வேதனை. பாவம் பரமேஸ்வரி, அசம்பந்தம் பிடித்த அரூப பிசாசை உயிர் கொள்ளியே வெளியவா. மடப்பிசாசே, கடமை முடிஞ்சதுன்னு கண்ணை சந்திட்டியா? இவனை காடு கொண்டு போய் சேர்க்கும் வரை நீ கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதை. தங்கள் உத்தரவை நிறைவேற்றியே தீருவேன். என் கடமையை முடித்துவிட்டு தான் இங்கிருந்து போவேன் குருவே. நான் ஆரம்பித்த இந்த விளையாட்டின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறேன். தீக்ஷிதரின் ஓலைச்சவடி மூசாவின் கைக்கு போவதற்குள் என் கைக்கு வர வேண்டும். சுவடியை தேடி எடுக்கத்தான் நான் இந்த வேடத்தில் வந்திருக்கிறேன். சுவடியை எடுத்துக்கொண்டு பிறகு வருகிறேன். இந்த குடுகுடுப்புக்காரன் திண்ணில தானே படுத்திருந்தான், எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்? ஓலைச்சுவடி மூசா கையில கிடைக்கிறதுக்குள்ள அதை நான் எடுத்துட்டு போகணும்னு வேற சொல்றானே. இவன் நல்லவனே கிடையாது. நாம எப்படியாவது ஓலைச்சுவடியை காப்பாத்தணும். கடவுள்களே, தீக்ஷிதர் ஆச்சாரமாக வைத்திருக்கும் இடத்தில் நான் அத்துமீறி வந்திருக்கிறேன். அச்சுச்சோ, இந்த கோடங்கி ஆச்சாரமா இருக்கிற பூஜை அறைக்குள்ள பூந்துட்டானே. முருகா, அந்த சுவடி அவன் கைக்கு கிடைக்கவே கூடாது. ஓலைச்சுவடியே, நீ இருந்ததால் தீக்ஷிதர் பைத்தியமானார். நீ இல்லாமல் அந்த மூசாவும் பைத்தியமாக போகிறான். ஐயோ முருகா, அந்த ஓலைச்சுடி அவன் கைக்கு கிடைக்கவே கூடாது. முருகா 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 முருகா. ஐயோ முருகா, அந்த ஓலைச்சுடி அவன் கைக்கு கிடைக்க கூடாது. முருகா 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 முருகா. ஓலைச்சுவடி பெட்டியில் இல்லையே, அந்த தீக்ஷிதர் எங்கதான் வைத்திருப்பார்? பெட்டியில சுவடி இல்லையா?
அப்போ வேற எங்க போச்சு? எங்க போயிருக்கோம்? இறக்கட்டும். அது எங்க இருந்தாலும் சரி. அது கைப்பற்றாம நான் விட மாட்டேன். விட மாட்டேன். ஆயுளோட இருக்கக்கூடிய இந்த சுவடிகளோட இன்னொரு மகத்தான சக்தி என்னன்னா, தீய சக்திகளோட கண்களுக்கு புலப்படாத தெய்வ சக்தி. மா தெய்வ சக்தி. முருகா, கண் கண்ட தெய்வமே, நீ தீய உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னு அப்பா சொன்னது எவ்வளவு சத்தியமான வார்த்தை. நீ உன்னையும் காப்பாத்திட்டு அந்த குடுகுடுப்புக்காரன் ஒரு தீய சக்தியினும் காட்டி கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி. இனிமே நான் உன்னை என் உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். பிள்ளைகளை பெற்றதுக்கு எங்களுக்கு கிடைச்ச பெருமை எல்லாம் போதும். எல்லா அப்பா அம்மா மாதிரியும் நாங்களும் உங்களை உருட்டி மிரட்டி வளர்த்திருந்தா எங்ககிட்ட இப்படி சொல்லாம வீட்டை விட்டு வந்திருப்பீங்களா? எங்களை இப்படி அலைய விட்டுருப்பீங்களா? இந்த காட்டுவாசிங்க கிட்ட எங்களை பலி கொடுக்க பாத்திருப்பீங்களா? ஆண்டி, இப்போ நீங்க உயிரோடு இருக்கிறது காரணமே நாங்க தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சும்மா இருடா. உங்களை தேடி வராம இருந்திருந்தா எங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குமா? சரி, நாங்க தான் வந்துட்டோம். நாங்க திரும்பி வந்துருவோம்ல, அதுக்குள்ள நீங்க எதுக்கு எங்களை தேடி வந்தீங்க? ஏமா, நீங்க பாட்டுக்கு சொல்லாம வீட்டை விட்டு கிளம்பி வந்துருவீங்க. நீங்க எப்போ வருவீங்களோ அப்போ வந்துட்டு போட்டோன்னு நாங்க பாட்டுக்கு ஹாயா வீட்டுல உட்காந்துட்டு இருப்போமா? நீங்க எதை செஞ்சாலும் நாங்க அதை பொறுத்துட்டு இருக்கணுமா? எதுக்கு ஒரு எல்ல இருக்கு? எங்க பொறுமைய நீங்க ரொம்ப சோதிச்சிட்டு இருக்கீங்க. காட்டுவாசிங்க கிட்ட நாங்க மாட்டின மாதிரி நீங்க மாட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க தலையை வெட்டி காட்டு தேவதைக்கு பலி கொடுத்துருப்பாங்க. நாங்க அந்த அளவுக்கு பாத்துட்டு இருப்போமா? நாங்க ஏதோ தைரியம் பண்ணி அவங்கள பலி கொடுத்துருவோம்ல. ஏங்க, எல்லாருக்கும் ஐடியா கொடுத்தது இவன் வேலையா தாங்க இருக்கும். இல்ல ஆண்டி, நாங்க இங்க வந்ததே உனக்கு தெரியாது. எப்படியும் மோப்ப முடிச்சு எங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டான். அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம தான் டார்ஜிலிங் போறதுக்கு அவ்வளவு பிளான்ஸ் போட்டிருந்தோமே, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? ஏண்டா முழிக்கிறீங்க சொல்லுங்கடா. ஒழுங்கல உங்க நாலு பேரையும் சேர்த்து உருட்டுவோம். ஓஹோ, அப்ப இவங்க கூட தான் நானும் உருளுவேனா? அப்போ ஓகே. டேய் குட்டா, சும்மா இருடா. அப்பா, நான் சொல்றேன். சொல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தாத்தா ரோட் கிராஸ் பண்ண நாங்க ஹெல்ப் பண்ணோம். அந்த தாத்தா எங்களுக்கு ஒரு புக் பிரசன்ட் பண்ணாரு. நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு என்னுடைய பரிசு. படிங்க குழந்தைகளா, நீங்கள் இந்த புத்தகத்தில் படித்த அனைத்தும் நிஜம். என்னை விடுதலை செய்ய நான் உங்களை அழைக்க வந்ததும் நிஜம். உலகத்துல இத்தனை பேர் இருக்கும்போது எங்களையே தேர்ந்தெடுத்த நீங்கள் திருடர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் பாடம் புகட்டியதையும், கெட்ட எண்ணம் கொண்ட பாலுவை திருத்த எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும், சந்தியாவின் தாய் தந்தை சேர்ந்து வாழ செய்த செயல்களையும் நான் உங்களை தொடர்ந்து வந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். பேராசை பூதமான என்னை விடுவிக்க பேராசையே இல்லாத உங்களால் தான் முடியும் என்று நான் முடிவெடுத்தேன். அதனால் தான் உங்களை வந்து அழைக்கிறேன். டார்ஜிலிங் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு பூதத்தை ரிலீஸ் பண்றதுக்காக நான் காட்டுக்கு போறத முடிவு பண்ணிட்டேன். கௌரி தனியா போறதை விட நாம மூணு பேரும் சேர்ந்து போறதா நல்லது. ஆஹா, இதான விஷயம். அங்கிள், இப்பதான் எனக்கு இந்த மேட்டரே தெரியும். என்னங்க இவங்க சொல்றத எப்படி நம்மளால நம்ப முடியும்? ஆமா, இந்த காலத்துல ஏது பூதம் புதையல் எல்லாம். இவங்க ஏதோ கதை விடுறாங்க.
எங்களை என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாம் சொல்றத நாங்க நம்பறதுக்கு? அங்கிள், கௌரி சொல்ற அத்தனை பிராமிஸ். சரி சரி விடுங்க, இவங்க நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். சரி போவோம். அப்ப புதையல்? ஏய் நீயே போய் தேடு. தேங்க்ஸ். ஆனா புதையல் கிடைச்சிட்டா நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன்பா. சிவா, நீ ஒன்னு பண்ணு, போற வழியில வண்டிய உயரமான இடத்துல நிறுத்து, இவனை உருட்டியே ஆகணும். என்னடா அங்கிள், போட முதல்ல வாங்க. ப்ளீஸ் பா, இவ்ளோ தூரம் வந்துட்டோம், அந்த புதையல எடுத்து அந்த பூதத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் பா. அப்புறம் எதுக்கு எங்க கூட வரீங்க? அந்த பூதத்தோட பூதமா நீங்களும் அங்கே இருக்க வேண்டியதானே? ஏண்டா இது வரைக்கும் நான் உங்களை அடிச்சிருக்கனா? இல்லப்பா. இனிமேலும் என்ன அதே மாதிரி இருக்க வைப்பீங்கன்னு நம்புற, வண்டியில ஏறுங்க. போங்க. என்ன யோசனை? ஏறுங்க வண்டியில. பிள்ளைங்களா நீங்க? ஏற முதல்ல வண்டியில ஏறுங்க. ஏறுங்க வண்டியில. எல்லாம் முதுமலை காட்டுல இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து பிறந்திருக்குதுங்க. போங்க. ஏறு. ஏரியாச்சா, வண்டி எடுப்பா. ராத்திரி முழுக்க வீடெல்லாம் தேடியும் ஓலைச்சுவடி கிடைக்கவில்லையே. ஓலைச்சுவடி இப்போ இங்க இருக்கா இல்லையா? இல்லைன்னா அந்த மூசா இங்க முகாம் போட மாட்டானே. இருக்கா இல்லையான்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன். இந்தாங்க. எழுந்து ரொம்ப நேரம் ஆயிடுதா? தூங்கினாதானேம்மா ஏந்திருக்கிறதுக்கு. ஏ, தூங்கலையா? என்னம்மா பேசுற? ஜாமு கூடங்கிக்கு ஏதம்மா ராத்தூக்கம்? நாலு வீட்டுக்கு போய் நல்லது கெட்டது சொன்னாதானே என் வீட்டு அடுப்பு எரியும். ஆமாமா, அதை நான் மறந்தே போயிட்டேன். உன்னே சொல்லி தப்பில்லைம்மா. உன்னுடைய கவலைகள் அப்படி? என் கவலைகள் தீரவும் மாட்டேங்கிறது, தீர்க்கவும் வழி தெரியல. இந்த உலகத்துல தீராத வேதனையே கிடையாது தாயே. நேற்று ராத்திரி நான் இங்க தங்கினது நல்லதா போச்சு. என்ன சொல்றேன்? உன் வீட்டில் இருக்கிற சூன்யத்தை விரட்டி உன் புருஷனை குணப்படுத்துற மாதிரி நான் கனா கண்டேன். அப்படியா? கேக்குறப்பவே என் பாரம் எல்லாம் விலகின மாதிரி இருக்கு. விலகிடுச்சுன்னு வச்சுக்கோ, கோடங்கி கனவு பொய்க்காது. என் தெய்வம் ஜக்கமா பொய்க்க விடமாட்டா. ஆனா நீ ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் காத்துட்டு இருக்கேன். இது ரொம்ப சுலபமானதுதான். உங்க வீட்டுல ஏதாவது புராதன ஓலைச்சுவடி இருக்குதா? அதுக்கு தினமும் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாங்க, எங்க ஆத்துக்காரருக்கு பொண்டாட்டி பிள்ளைய விட சொத்து சுகத்தை விட அந்த ஓலைச்சுவடினாதான் உயிர். சரியா சொன்ன. உன் புருஷனோட உயிருக்கு குறி வச்சிருக்கிற வினையை முறியடிக்கிற ரகசியம் அந்த ஓலைச்சுவடியில தான் இருக்குதுன்னு தேவி ஜக்கம்மா சொன்னா. அப்போ அந்த ஓலைச்சுவடி எடுத்து படிச்சா எங்க ஆத்துக்கார குணப்படுத்த வழி கிடைச்சிருமா? கண்டிப்பா. ஆனால் அதை ஒன்னால் படிக்க முடியாது. அப்போ யாரால படிக்க முடியும்? என்னால் படிக்க முடியும். உன் புருஷனை குணப்படுத்தவும் முடியும். போய் சுவடியை கொண்டு வா. பகவானே, கண்ணை திறந்துட்டப்பா, இதை எடுத்துன்னு வந்துடுறேன். முருகா, இந்த சுவடி எப்படியாவது அவன்கிட்ட இருந்து காப்பாத்தணும். என்னடி பண்ணும் போது பாத்திருக்கேன். அப்போ
இந்த மூணு மாசமா ஓலைச்சுவடிய நீ பாக்கவே இல்லையா? அத என்ன கண்ணாடி, அதை தினமும் எடுத்து பாக்குறதுக்கு ஓலைச்சுவடி தானே. நல்லா பாரு, கரையா ஏதாவது அரிச்சிருக்க போகுது. அடி போடி போக்கத்த விட, ஓலைச்சுவடியோட அருமையை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அதுலதான் உங்க அப்பாவை குணப்படுத்துறதுக்கு வழி இருக்குன்னு கோடங்கி சொல்றாரு. அப்படியா? ஆமா, நல்லா தேடி பாரு. பகவானே, எங்க போயிருக்கோம்? பொட்டி கொண்டிருந்த ஓலைச்சுவடி எங்க போயிருக்கோம்? எங்க தேடியும் கிடைக்கலையே, எங்க போயிருக்கோம்? என்னடி கிடைச்சதா? இல்லம்மா, ஒருவேளை அப்பா எடுத்து ஒழிச்சு வச்சிருப்பாங்களோ. அப்படியே வச்சிருந்தாலும் இப்ப அவர்கிட்ட நம்ம என்னன்னு கேட்க முடியும்? ஏன்பா என்ன இப்படி சோதிக்கிற? நான் கோடங்கிக்கு என்ன சொல்லுவேன்? நான் பாக்கும்போது ஓலைச்சுவடி பொட்டிக்குள்ளதான் இருந்தது. இப்போ இல்லையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இருந்திருந்தா நீ கொண்டு வந்திருப்பியே, அதனால சொன்னேன். ஆமா, பொட்டிக்குள்ள இருந்த சூடி எங்க போயிருக்கும்? அதாங்க எனக்கும் புரியல. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், கிடைக்கலையே. உன் வாழ்க்கையை தேடுறதும் சுவடியை தேடுறதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஸ்ரத்தையோடு தேடு, கிடைச்சதும் என்ன நினை, அதோட தீர்ந்தது உன் வினை. நான் வரேம்மா. ஜெய் ஜக்கம்மா. உள்ளுக்குள்ள இருக்குது, தொடப்போனா பறக்குது. கண்ணுக்கு தெரியல, கைக்கு எட்டல. கண்ணாமூச்சி காட்டுது, கண்ணாமூச்சி காட்டுது. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா.